வெல்கம் டு டிஎன் ஸ்டூடெண்ட்ஸ் கைடு. நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். 5வது இயல் கல்வி, மொழிபெயர்ப்பு கல்வி, நீதி வெண்பா, திருவிளையாடற் புராணம், மணற்கேணி, புதிய நம்பிக்கை, வினாவிடைகள், பெருங்கோல். இந்த லெசன்ஸோட புக் பேக் 1 மார்க் தான் பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 121 எடுத்துக்கோங்க. திறன் அறிவோம், பலவுள் தெரிக. ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின், மகாபாரதம் தமிழ்படுத்தும் மதுராபுரி சங்கம் வைட்டும் என்னும் சின்னமனூர் செப்பேட்டு குறிப்பு உணர்த்தும் செய்தி. ஆன்சர் ஆப்ஷன் ஆ, சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்து. செகண்ட், அருந்துணை என்பதை பிரித்தால். ஆன்சர் ஆப்ஷன் ஆ, அருமை குடல் துணை. 3வது, இங்கு நகர பேருந்து நிற்குமா என்று வழிபோக்கர் கேட்டது டேஷ் வினா. அதோ அங்கே நிற்கும் என்று மற்றொருவர் கூறியது டேஷ் விடை. ஆன்சர் ஆப்ஷன் இ, அரியா வினா சுட்டு விடை. 4வது, அருளை பெருக்கி அருவை திருத்தி, மருளை அகற்றி மதிக்கும் தெருளை என்று இவ்வடிகளில் குறிப்பிடப்படுவது எது? ஆன்சர் ஆப்ஷன் இ, கல்வி. 5வது, இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர் டேஷ் இடைக்காடனாரிடம் அன்பு வைத்தார். ஆன்சர் ஆப்ஷன் இ, மன்னன் இறைவன். அடுத்தது பேஜ் நம்பர் 123 எடுத்துக்கோங்க. அடுத்தது பேஜ் நம்பர் 123ல் மொழியை ஆள்வோம். அது கீழே மொழிபெயர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஆங்கில சொற்களுக்கு நிகரான தமிழ் சொற்களை கவிதையில் கண்டு எழுதுக. தமிழில் இந்த சைன் கொடுத்துட்டாங்க, இங்கிலீஷ்லேயும் கொடுத்துட்டாங்க. இது கீழே லூட் மியூசிக் அப்படின்னா யாழிசை, சாம்பர் அப்படின்னா அறை, டு லுக் அப் அப்படின்னா எட்டி பார்த்தல். இதெல்லாம் எழுதிக்கோங்க இந்த டேஷில். இங்கே கிராண்ட் டாட்டர் அப்படின்னா பேத்தி, ரோட், நெட்டுடு, ட்ரூ பாடம், டிடாட்டிக் காம்ப்ளேஷன், நீதி நூல் திரட்டு. அடுத்தது அட்டவணையில் விடுபட்டதை எழுதுக. இந்த அட்டவணை கொடுத்துருக்காங்க, இதில் வந்து எது எது விடுபட்டிருக்கோ அதை மட்டும் எழுதணும். இங்கே எழுவாய் தொடர், அதில் 3வதுல அரசர் சொன்னார் அப்படின்னு எழுதிக்கோங்க. இங்கே பெயரச்ச தொடரில் 2வதுல சொன்ன அம்மா, 4வதுல பார்த்த துளிர் அப்படின்னு எழுதிக்கோங்க. அடுத்தது வினையச்ச தொடர், அதில் லாஸ்டில் வந்து சென்றது எழுதிக்கோங்க. விழித்தொடர், அதில் 2வது அம்மா சொல், 4வதுல பார்த்து சிரி. அடுத்தது வேற்றுமை தொடரில் 3வது அரசருக்கு தந்தார் எழுதிக்கோங்க. 5வதுல குழந்தைக்கு கொடு. அடுத்தது தொடர்களில் உள்ள எழுவாயை செழுமை செய்க. கடம்பவனத்தை விட்டு இறைவன் நீங்கினான். எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க, அழகிய குளிர்ந்த கடம்பவனத்தை விட்டு இறைவன் நீங்கினான். 4 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு, மரத்தை வளர்ப்பது நன்மை பயக்கும். இது மரத்தை, அதுக்கு முன்னாடி பயன் தரும் மரத்தை வளர்ப்பது நன்மை பயக்கும் எழுதிக்கோங்க. இங்கே வாழ்க்கை பயணமே அப்படின்னு இருக்கு. அதுக்கு முன்னாடி தனிமையான வாழ்க்கை பயணமே வேறுபட்ட பாடங்களை கற்றுத்தருகிறதுன்னு எழுதிக்கோங்க. 3வது, கசடர கற்ற அப்படின்னு முன்னாடி சேர்த்திக்கோங்க. கசடர கற்ற கல்வியே ஒருவருக்கு உயர்வு தரும். 4வது, குழந்தைகள் தனித்தனியே எழுதி தர வேண்டும் இருக்கு. இந்த குழந்தைகளுக்கு முன்னாடி செயல்பாடுகள் செய்த அப்படின்னு சேர்த்திக்கோங்க. செயல்பாடுகள் செய்த குழந்தைகள் தனித்தனியே எழுதி தர வேண்டும்.
அடுத்தது பேஜ் நம்பர் 124 எடுத்துக்கோங்க. மதிப்புரை எழுதுக. பள்ளி ஆண்டு விழா மலருக்காக நீங்கள் நூலகத்தில் படித்த கதை, கட்டுரை, சிறுகதை, கவிதை, நூலுக்கான மதிப்புரை எழுதுக. குறிப்பு: நூலின் தலைப்பு, நூலின் மையப்பொருள், மொழி நடை, வெளிப்படுத்தும் கருத்து, நூலின் நயம், நூல் கட்டமைப்பு, சிறப்புக்கூறு, நூல் ஆசிரியர். இதெல்லாமே எழுதணும். இதோட ஆன்சர் பார்க்கலாம். இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இந்த நூலின் தலைப்பு, தமிழ் சான்றோர்கள், இது எழுதிக்கோங்க. அதுக்கு கீழே இந்த மொழி நடை, இதிலிருந்து இலக்கிய பணி தொடரட்டும். இது வரைக்கும் அடுத்தது படிவத்தை நிரப்புக. நூலக உறுப்பினர் படிவம், மாவட்ட நூலக ஆணைக்குழு. இதுக்கானது இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தான் எழுதணும். இதை பார்த்துக்கோங்க ஒரு கிளான்ஸ். அடுத்தது பேஜ் நம்பர் 125 எடுத்துக்கோங்க. மொழியோடு விளையாடு. இதில் புதிர் பாடலை படித்து விடையை கண்டுபிடிக்க. இந்த பாடல் கொடுத்துருக்காங்க. குவஸ்டின் வந்து நான் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் காகம், எழுதிக்கோங்க. அடுத்தது தொழிற்பெயர்களின் பொருளை புரிந்து கொண்டு தொடர்களை முழுமையாக செய்க. ஃபஸ்ட் கொஸ்டின்: நிலத்துக்கு அடியில் கிடைக்கும் டேஸ் யாவும் அரசுக்கே சொந்தம். நெகிழி பொருள்களை மண்ணுக்கு அடியில் டேஸ் நிலத்தடி நீர்வளத்தை குன்றச் செய்யும். இதில் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. புதைத்தல், புதைத்தல், புதையல், புதைத்தல்னு ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டேஷில் புதையல் தான் வரும், ரெண்டாவது டேஷில் புதைத்தல். ரெண்டாவது: காட்டு விலங்குகளை டேஷ் தடை செய்யப்பட்டுள்ளது, செய்த தவறுகளை டேஷ் திருத்த உதவுகிறது. இங்கே சுட்டல், சுடுதல்னு ரெண்டு கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு டேஷில் சுடுதல், ரெண்டாவது டேஷில் சுட்டல். மூணாவது: காற்றின் மெல்லிய டேஷ் பூக்களை தலையாட்ட வைக்கிறது, கைகளின் நேர்த்தியான டேஷ் பூக்களை மலையாக்குகிறது. இங்கே தொடுத்தல், தொடுதல் ரெண்டு ஆப்ஷன். ஃபஸ்ட்டில் வந்து தொடுதல், ரெண்டாவதில் தொடுத்தல். நாலாவது: பசுமையான டேஸை டேஸ் கண்ணுக்கு நல்லது. ஆன்சர் காணுதல், காட்சி ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு காட்சி, ரெண்டாவது காணுதல். அஞ்சாவது: பொது வாழ்வில் டேஸ் கூடாது, டேஸ் இல் அவரை மிஞ்ச ஆள் கிடையாது. ஃபஸ்ட்டில் நடித்தல், ரெண்டாவதில் நடிப்பு. அடுத்தது அகராதியில் காண்க. ஃபஸ்ட்டு மன்றல் அப்படின்னா திருமணம், வாசனை, நெடுந்தெரு. ரெண்டாவது அடிச்சுவடு அப்படின்னா காலடியின் அடையாளம், பாதம் படுமிடம், காற்றுச்சுவடு. மூணாவது அகராதி அப்படின்னா அகரவரிசை சொற்பொருள் நூல். நாலாவது தூவல், ஆன்சர் தூவுதல், மலை, இறகு, தளிர். அஞ்சாவது மருள், ஆன்சர் மயக்கம், ஆவேசம். அடுத்தது காட்சியை கவிதையாக்குக. இந்த படம் கொடுத்துருக்காங்க, இதிலிருந்து கவிதையாக எழுத சொல்லியிருக்காங்க. இந்த ஆன்சர் இங்கே எழுதிக்கோங்க. முல்லையை அழித்து பாலையாக்கி விட்டதால் முக்கிய
முக்கியமானது என்று மரம் பற்றிய பாடம், படத்தில் முற்றும் அழிந்த மரமும் ஆசனமானதே, முழுவதையும் இழுத்த பின்பு நனவு திரும்பியதோ, முன்னோர் நட்ட மரம் விறகானது, மூச்சு தரும் காற்று விஷமானது. இதுதான் இதுக்கான ஆன்சர், எழுதிக்கோங்க. அடுத்தது பேஜ் நம்பர் 126 எடுத்துக்கோங்க. நிற்க அதற்கு தக. இங்கே பள்ளியில் நான், வீட்டில் நான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பள்ளியில் நான், அதில் வந்து ரெண்டு பாக்ஸில் அவங்களே கொடுத்துருக்குறாங்க. மூணாவது நாலாவது நம்ம எழுதணும். மூணாவது எழுதுக்கோங்க. வணக்கம், நன்றி, மன்னிக்கவும் போன்ற பண்பான சொற்களை பயன்படுத்துவேன் அப்படின்னு மூணாவது பாக்ஸில் எழுதிக்கோங்க. அது கீழே புதுமையான செய்திகள் பற்றி நண்பர்களுடன் கலந்துரையாடுவேன். அடுத்தது வீட்டில் நான். ரெண்டாவதுல அம்மாவுக்கு உதவி புரிவேன், செடிகளுக்கு நீர் ஊற்றுவேன் அப்படின்னு எழுதிக்கோங்க. அடுத்ததுல பெரியோர்களிடம் மரியாதையுடன் நடந்து கொள்வேன். அதுக்கு கீழே தேர்வுக்கு பாடங்களை தயாரிப்படுத்துவதும் முறை குறித்து ஆசிரியர்களிடம் ஆலோசனை செய்வேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.